தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றாரு என்னன்னு. நானும் டெல்டா காரன் தான் சொன்னா போதுமா? டெல்டா காரனா டெல்டாவை நீங்க பாதுகாக்கணும்ல, உங்களோட கடமை தானே அது. மின்சாரம் எவ்வளவு வழிகள் இருக்கு, சோருக்கு என்ன பண்ண போறீங்க, காய்கறிக்கு என்ன பண்ண போறீங்க, ஒரு நீதிபதி கேட்கிறார். அவர் அவ்வளோ கேட்டோம், அவ்வளோ போராட்டம் நடத்தியோ, மீண்டும் அங்க போய் நிலத்தை கையகப்படுத்திட்டு இருக்கீங்கன்னா அப்போ திமுக அரசு விவசாயிகளுடைய எதிரி. அதாவது முதலமைச்சர் அவர்கள் இதுல கவனம் செலுத்தணும், இல்ல அவங்க ஆட்சிக்கே மிகப்பெரிய பிரச்சனை வருகின்ற சூழல். தமிழ்நாட்டில் அனைத்து விவசாயிகளும் கொந்தளிப்பார்கள். என்எல்சி பிரச்சனை ஸ்டெர்லைட் ஆலையை விட 100 மடங்கு அதிக பெரிய பிரச்சனை. தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றாரு என்னன்னு. நானும் டெல்டா காரன் தான் சொன்னா போதுமா? இப்போ டெல்டா காரனா டெல்டாவை நீங்க பாதுகாக்கணும்ல, உங்களோட கடமை தானே அது. கடலூர் மாவட்டமும் டெல்டாவில் வருது, 3 போகம் விளையிறது, 3 போகம் நெல் வருகின்ற அந்த மண், அந்த நெல்லையும் கதிர் வருகின்ற அந்த நெல் அழிக்கிற காட்சியெல்லாம் பார்த்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் தண்டபாணி அவர்கள் அவர் கண்ணீர் விட்டாருன்னு சொல்கிறார். ஒரு நீதியரசர் கண்ணீர் விட்டேன், அதை பார்த்து என்னால் தாங்க முடியலன்னு நீதிமன்றத்தில் சொல்கிறாரு. சோறு இருக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. மின்சாரம் எவ்வளோ வழிகள் இருக்குது, சோறுக்கு என்ன பண்ண போகிறீங்க, காய்கறிக்கு என்ன பண்ண போறீங்க, ஒரு நீதிபதி கேட்கிறார். அவர் அவ்வளோ கேட்டோம், அவ்வளோ போராட்டம் நடத்தியோம், மீண்டும் அங்கே போய் நிலத்தை கையகப்படுத்திட்டு இருக்கீங்கன்னா அப்போ திமுக அரசு விவசாயிகளுடைய எதிரி அப்படின்னு எல்லா விவசாயிகளும் பார்த்துட்டு இருக்கிறார். நந்திகிராம் சிங்கூர் மேற்கு வங்கத்தில் அது ஞாபகம் வச்சுங்க. அந்த சிங்கூர் நந்திகிராம்னால அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் ஆட்சியே கவிழ்ந்துதங்க. அதுக்கப்புறம் வர முடியல அவங்களால. அந்த நிலை நெய்வேலியால திமுகவுக்கு வராம பாத்துக்குங்க. நீங்க இன்னும் மெத்தனமா இருந்து இல்ல இன்னும் வேணா பாத்துக்கலாம் நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க எங்க நான் எங்களுடைய பாட்டாளி கட்சி மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த தியாகம் செய்ய வேண்டுமானாலும் நாங்கள் தயாரா இருக்கிறோம். இது எங்களுடைய கடமையா நாங்க பாக்குறோம். இன்னொன்று, என்எல்சி நிறுவனம் வந்து அடுத்த ஆண்டு தனியார்கிட்ட விற்கிறது திட்டமிட்டு இருக்கிறது மத்திய அரசு. இது மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பல முறை சொல்லியிருக்கிறாங்க. நேஷனல் மானிட்டைசிங் ஸ்கீம் மூலமாக நாங்கள் என்எல்சி போன்ற நிறுவனங்களை நாங்கள் விற்க போகிறோம். அடுத்த ஆண்டு போகிற மத்திய அரசுக்கு இப்போ நீங்கள் எதுக்கு நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்குறீங்க, என்ன காரணத்துக்கு கொடுக்குறீங்க? அப்போ உள் காரணம் உள் அர்த்தம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இவ்வளோ வரிஞ்சி கட்டிக்கிட்டு விவசாயிகள் எதிர்க்கிறாங்க, அங்கே மக்கள் எதிர்க்கிறாங்க, எல்லாம் எதிர்க்கிற சூழலில் இவ்வளோ 2000-3000 காவலர்களை காவல்துறையினை அவங்கள வைத்து அனுப்பிவிட்டு அவங்கள அச்சுறுத்தி நிலத்தை கையகப்படுத்துறீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு உள் காரணம் இருக்குது. அப்போது தனியார் கம்பெனிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அந்த நிறுவனத்தை வாங்குற தனியார் கம்பெனிக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்போ நீங்கள் அந்த தனியார் கம்பெனிக்காக தமிழ்நாடு அரசு செயல்படுதா? இந்த சந்தேகங்களை மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வெளியில் வரப்போகுது, அது வேற. அதனால் முதலமைச்சர் அவர்கள் இதில் கவனம் செலுத்தணும், இல்லை அவங்க ஆட்சிக்கே மிகப்பெரிய பிரச்சனை வருகின்ற சூழல். தமிழ்நாட்டில் அனைத்து விவசாயிகளும் கொந்தளிப்பார்கள். ஸ்டெர்லைட் ஆலை தெரியும், அந்த அந்த அதே போன்று வரும் ஒரு சூழல் வரப்போகுது. ஸ்டெர்லைட் ஆலை அது வந்து அந்த சுற்றி இருக்கிற மக்களுக்கு பிரச்சனை. ஆனால் என்எல்சி அந்த மாவட்டம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. என்எல்சி பிரச்சனை ஸ்டெர்லைட் ஆலையை விட 100 மடங்கு அதிக பெரிய பிரச்சனை. இதற்கு விவசாய சங்கங்கள் எல்லா கட்சியும் வரணும், அந்த ஆதரவு கொடுக்கணும். இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி திட்டம் கிடையாது. மண்ணையும் மக்களையும் விவசாயத்தையும் வாழ்வாதாரத்தையும் அழித்து நாங்கள் வளர்ச்சின்னு சொன்னால் அது வளர்ச்சி திட்டம் கிடையாது. அது மக்களுக்கு எதிரான திட்டத்தை தான் நான் பார்க்கணும். அதில் அது எங்கே வேணா நான் சொல்கிறேன். அதனால் இந்த என்எல்சி விவகாரத்தில் தமிழக அரசு முதலமைச்சர் அவர்கள் அதில் தலையிடணும், தலையிட்டு இதை நிறுத்தணும். நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது, அதை நிறுத்த சொல்லுங்கள். என்எல்சிக்கு நீங்கள் வெளிநாட்டிலேருந்து நிலக்கரியை இறக்குமதி பண்ணி நீங்கள் அதை என்ன வேணால் பண்ணிட்டு போங்க.